எனக்கு இஏ ஆக்ட் வேணும். எதுக்கு நீங்க இஏ ஆக்ட் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? நம்ம யார் அதை சொல்றதுக்கு? ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்க ஜிவி டாக்ஸ். அவங்க ஜிவி. நான் ஏன் இஏ ஆக்ட் வேணும் அப்படின்னு சொல்றேன், இதோட அட்வான்டேஜ் என்ன, டாப் த்ரீ அட்வான்டேஜ் சொல்ல, அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. இது வரைக்கும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ இப்படிதான் இருக்கும் முடிவு பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துதான் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். போயிடுமே. நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நாங்க பெரிய பிளான் இந்த கிராமத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அங்க இருக்கிறத வந்து நிலத்தெல்லாம் எவ்வளவு தேவையோ அதெல்லாம் எடுத்துப்பீங்க, எந்த கணக்கும் இல்லாம எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் விவசாயம் எல்லாம் போயிடுச்சுன்னா அது மட்டும் ஒரு அஃபெக்ட் இல்லையா? வெறும் வந்து லேபர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுங்க? நட்டு போல்ட்டு கிரீஸ் எடுத்து குடிப்பீங்களா? விவசாயத்துக்கு சாப்பாடு வேணாம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணாம், அதுக்கு வந்து விவசாயம் வேணும். விவசாயமே இல்லாம ஃபுல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்தா நல்லதுதான், ஆனா ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இருக்கக்கூடாது. இந்தியாவோட முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சர். அந்த நாடு வந்து நம்ம நாடு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து சப்போர்ட் பண்ற ஒரு நாடு. வேற எந்த அளவுக்கும் இந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவும் கணக்கு கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல அந்த வளம் வந்து இருக்கு. அது எல்லாமே சுரண்டி தின்னுட்டு லேபர் கொடுப்பீங்க, இண்டஸ்ட்ரீஸ் கொடுப்பீங்க, அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? டாப் ஒன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடு டெவலப் ஆயிடுங்க. பிரச்சனையே இல்ல. நம்மளோட ஆசை என்ன? நாடு இந்தியா வந்து டெவலப் ஆகணும். ஆமா, ஆயிடும், எல்லாமே ஆயிடும். ஆனா இந்த அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அதுதான் உண்மை. மனுஷங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இயற்கை எல்லாமே அழிச்சிட்டு இதோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னது, காடு எல்லாம் படிச்சாலும் இல்ல, ஃபேக்டரி கட்டுறது அது மாதிரி தான் இருக்கும். எல்லா மரம் எல்லாமே அழிச்சிட்டு நாடை சுடுகாடு ஆக்கிட்டு டெவலப்டு கண்ட்ரின்ற பேர் வாங்கல எந்த பிரயோஜனமே கிடையாது. இந்தியா டெவலப் கண்ட்ரி ஆக்கலாம், ஆனா இந்த விதத்தை தான் ஆக்கணும் எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு நிறைய வழி இருக்கு. நான் இஏ வந்து வேணான்னு சொல்லல. இது மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லாம யாருமே எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. உண்மையா சொல்லணும், ஒரு நார்மலான பர்சன் நான் இதுல தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ அதை எந்த கேள்வியுமே கேட்க எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. நீ சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கலாம், எதுனா இருக்கலாம். இந்த ஆக்ட் எல்லாம் வந்த உடனே இதுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பீரியட், ஏதோ ஒரு ஆக்ட் வந்தாலுமே இதை வந்து இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமும் கொடுப்பாங்க. ஆனா இதுல ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. வெறும் என்னன்னா ஹைகோர்ட் இப்போ வந்து தலையிட்டு வெறும் 20 நாள், August 11 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களோட எதிர்ப்பை வந்து சொல்லுங்க. எங்களுக்கு இது வேணான்னு சொல்லல. இஏ வந்து யாருமே வேணான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து இப்போன்னு இல்லை, எப்போதுலேருந்தோ இருக்கு. முன்னாடி இருந்தே பிஃபோர் 2000 இருந்தே இருக்கு. ஸோ அதோட ஒரு அப்படியே அப்டேட் கொடுக்குறன்ற மாதிரி தான் இஏ 2020 இருக்கு. நாங்கள் இஏ வேணான்னு சொல்ல, இந்த ஆக்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒரு நம்பிக்கை வரணும். இந்த ஆக்ட் வந்தால் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆக்ட் நம்பிக்கை இருக்கணும். அது அந்த நம்பிக்கை இதில் கிடையவே கிடையாது. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நான் ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் சொல்லணும். எக்ஸஸ் நம்ம தான் சொல்லணும். ஒரு ஆக்ட் நம்ம நாட்டில் வருதுன்னா நமக்கு வந்து அதை இன்டர்ஃபர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. வேற யாரும் வரமாட்டாங்க. வெளிநாட்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது மாதிரி பண்ணா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணால் லைசன்ஸை கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லல. இல்லை இது மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஆக்ட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுவே வேணாம் அப்படின்னு இல்லை. இஏ வந்து இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்டோட எல்லாருமே கலந்து பேசி ஒரு நல்ல இஏ ஆக்ட் வந்து எங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதை நான் எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுங்க. நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா August 11 பண்ணணும். இது நான் சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ நான் ப்ரோ பண்ணணும்? இப்போ பண்ணணும், இந்த நிமிஷம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இல்லைன்னா உங்களால் எப்பயுமே பண்ண முடியாது. நம்ம வருங்காலத்துக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து நம்ம தலைமுறைக்கு வந்து காசு பணம் சேர்க்கறது எல்லாம் ஓகே பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் அவங்க முதல்ல அவங்க வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடத்த, ஒரு நல்ல சுகாதாரத்தை வந்து கொடுக்கணும், நல்ல என்வாயன்மெண்ட் வந்து கொடுக்கணும். அது கொடுக்காம காசு பணம் சேர்த்து ஆக்சிஜன் மாஸ்க் போய் பேக்ல மாட்டிட்டு இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்கனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆக்டை சைன் பண்ணி எங்களுக்கு இந்த ஆக்ட் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுங்க. அந்த லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். இப்போ இந்த நிமிஷம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.
இது வெளியே வந்தாதான் நம்மளோட நாடு தப்பிக்கும். இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்க முடியாது. Thanks a lot.